40 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் இசையமைத்தவர். 400 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 1990களில் இவர் இசையமைக்காத தமிழ் படங்களே இருக்காது. இவர் இசையமைத்தால் அந்த திரைப்படத்தில் ஒரு கானா பாடல் இருக்கும். ஒரு கானா பாடல் இருந்தால் அந்த பாடல் ஹிட்டாகும். அந்த பாடல் ஹிட்டானால் அந்த படமும் ஹிட்டாகும். அப்படி விஜய், அஜித், பிரசாந்த் போன்ற இளம் நடிகர்கள் வளர்ந்து வரும் காலத்தில் இவருடைய கானா பாடல் மூலம் பல கதாநாயகர்களின் படங்களும் ஹிட்டாகின. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமக வந்து நின்னா முன்னாடி எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி என்ற பாடல், சுண்ட கஞ்சி சோறுடா குறும்பு கருவாடுடா வாழமீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா என்ற பாடல், மீனாட்சி மீனாட்சி அண்ணே காதல் என்னாச்சு தூங்கி ரொம்ப நாளாச்சு நாலு வருஷம் மீனாட்சி ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா போன்ற பாடல்கள்லாம் கானா ஸ்டைலில் வெளியாகி பட்டிதொட்டியெல்லாம் பட்டைய கிளப்பியது. இவ்வாறு கானா ஸ்டைலில் ஒருபுறம் இவர் கலக்கினாலும் எமோஷனலான பெரிய ஹீரோக்களுக்கான ரீ ரெக்கார்டிங் ஸ்டைலில் சில பாடல்களும் ஹிட்டு கொடுத்தார். பாச்சா திரைப்படத்தில் அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு இவருடைய ரீ ரெக்கார்டிங் முக்கிய காரணமாக இருந்தது. ஏ பாச்சா பாரு பாச்சா பாரு பட்டாளத்து நிறையப்பா என்ற பாடல் முக்கியமாக பாச்சா திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது. அதேபோன்று ரஜினி அவர்கள் வரும் பில்டப் காட்சிகளில் பாச்சா பாச்சா என்ற ரீ ரெக்கார்டிங் இன்றும் ரஜினி ரசிகர்களுக்கு உற்சாக டானிக்காக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல காதல் பாடல்களும் மெலோடி பாடல்களும் ஹிட்டாகின. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு சில காலம் டஃப் கொடுத்து சினிமாவை ஆக்கிரமித்து வைத்திருந்தார் இவர். அதேபோன்று கள்ளழகர் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்காக இவர் ஒரு பாடல் போட்டிருப்பார். இவரே பாடியிருப்பார். வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாடல் இன்றும் சித்திர திருவிழாவில் ஆற்றில் அழகர் இறங்கும்போது அந்த பாடல் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. அதேபோன்று விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் பிரவேசத்திற்கும் இந்த பாடல் அப்பப்போ பயன்பட்டது. இவ்வாறு பல புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் மாபெரும் இசையமைப்பாளர் பாடகர் தேவா அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் 1950 நவம்பர் மாதம் 20 எல்எம்சி சொக்கலிங்கம், எம்சி கிருஷ்ணவேணி அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே தேவா அவர்களை இசை உலகில் ஈர்த்தது. சந்திரபோஸுடன் இணைந்து பல இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார். ஜேபி கிருஷ்ணா அவர்களிடம் கிளாசிக்கல் மியூசிக் கற்க தொடங்கிய இவர் தன்ராஜ் மாஸ்டரிடம் அதைத் தொடர்ந்து லண்டனில் உள்ள ட்ரினிட்டி இசை கல்லூரியில் மேற்கத்திய இசைப்படிப்பை முடித்துள்ளார். சபேஷ் முரளி ஜோடியை உருவாக்கிய இவரது சகோதரர்கள் போலவே இவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவாவும் ஒரு பெரிய இசையமைப்பாளர். நடிகர் ஜெய் அவர்களும் இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு தேவா அவர்கள் தூர்தர்ஷன் பொதிய சேனலில் சில காலம் பணிபுரிந்தார் மற்றும் வயலும் வாழும் நிகழ்ச்சிக்கு பாடல்களை ஏற்றினார். அந்த நாட்களில் தேவாவின் சகோதரர்கள் இளையராஜா மற்றும் பிற இசை இயக்குநர்களின் இசைக்குழுக்களில் வாத்திய கலைஞர்களாக பணியாற்றினார்கள். அவரது முதல் படமான மனசுக்கேத்த மகாராசா 1989 வெளியானது. அதன் பிறகு வைகாசி பொறந்தாட்சி திரைப்படத்தில் பணியாற்ற அழைக்கப்பட்டார். வைகாசி பொறந்தாட்சி படத்துக்கு பிறகு அவர் பெயர் தமிழ் சமூகம் முழுவதும் அறியப்பட்டது. ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் வந்த அத்தனை பாடல்களும் பெரிய ஹிட்டாகியது. படமும் வெற்றிகரமாக ஓடியது. ஒரே படத்தில் அவர் உலகம் முழுவதும் அறியப்பட்டார். சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவரை தேனிசை தென்றல் அல்லது இனிமையான இசையின் தென்றல் என்று அழைத்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மத திரைப்படங்களுக்கான இசையமைப்பிற்காகவும் அவர் பிரபலமானவர். அதாவது நிறைய பக்தி பாடல்களையும் அவர் பாடியுள்ளார், இசையமைத்துள்ளார். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை 1992 வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த பட வெற்றிக்கு இவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ஒரு காரணமாக அமைந்தது. அதன் பிறகு 1995 பாட்சா திரைப்படம் வெளியானது. இந்த படம் வெற்றிக்கும் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் முக்கியத்துவம் பெற்றது.
இதை ஒரு மேடையில் ரஜினி அவர்களே கூறி தேவா அவர்களை பாராட்டியுள்ளார். 1996 36 வருடங்களுக்கு தேவா இசையமைத்தார். ஒரே ஆண்டில் 30 மேற்பட்ட திரைப்படங்களை இசையமைத்த இசையமைப்பாளர் இவராகத்தான் இருக்க வேண்டும். 1995 வெளிவந்த ஆசை, 96 வெளிவந்த காதல் கோட்டை, 97 வெளிவந்த நேருக்கு நேர், 98 வெளிவந்த நினைத்தேன் வந்தாய், அதே ஆண்டு வெளிவந்த பிரியமுடன், 99 வெளிவந்த வாலி ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. ஆசை, காதல் கோட்டை எல்லாம் விருதுகள் பெற்றது. இந்த திரைப்படங்களில் வரும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. வாலி திரைப்படம் அஜித் அவர்களுக்கு முக்கிய திரைப்படமாக அவர் வாழ்வில் அமைந்தது. அதே போன்று காதல் கோட்டை திரைப்படமும் தேவா இசையில் அஜித் அவர்களுக்கு முக்கிய டேர்னிங் பாயிண்டாக அவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படமாக அமைந்தது. அதன் பிறகு விஜய் அவர்களுக்கு குஷி திரைப்படத்தில் இசையமைத்தார். இந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களும் மாபெரும் கிட்டுப்பாடல்களாக அமைந்தது. அதே போன்று அவருடைய பின்னணி இசையும் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு தமிழ் சினிமாவில் பல ஆண்டு காலம் பல ஹிட்டு படங்களுக்கு பல ஹிட்டு பாடல்கள் கொடுத்த மாபெரும் இசையமைப்பாளர். 2014 அனிருத் அவர்கள் மான் கராத்தே திரைப்படத்தில் ஒரு கானா பாடலை பாட வாய்ப்பு அளித்தார். அந்த பாடலும் மாபெரும் கிட்டு பாடலாக இருந்தது. இவர் குரல் ஒரு கம்பீரமான குரலாக இருக்கும். ஒரு சிங்கம் பாட்டு பாடினால் எவ்வாறு கம்பீரம் இருக்குமோ அதுபோன்று தேவா அவருடைய பாடல்களும் ஒரு சிங்கம் பாடல் போல தான் இருக்கும். அவர் குரல் வளம் இந்தியாவில் உலகில் யாருக்குமே இல்லாத ஒரு குரல் வளம். முரட்டுத்தனமான குரலாக இருந்தாலும் அதில் லேசான உயிர், லேசான அன்பு, லேசான ஈர்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு குரல் வளத்தால் வசீகரிக்கக்கூடிய மாபெரும் பாடகராகவும் பல பாடல்கள் கிட்டு கொடுத்துள்ளார். 2023 தமிழ் கலாச்சாரத்தின் கருப்பொருளில் இருந்து பெரிதும் ஈர்க்கப்பட்ட வெண்பா என்ற வீடியோ கேமிற்காக பாடலாசிரியர் ஆல்பா சம்திங் மற்றும் கேம் டெவலப்பர் விசா கேம்ஸ் ஆகியோருடன் தேவா ஒரு பாடலையும் பாடினார். 1990 சிறந்த இசை அமைப்பாளருக்கான தனது முதல் தமிழ்நாடு மாநில அரசு விருதை பெற்றார். வைகாசி புரந்தாச்சி திரைப்படத்திற்கு இவர் இசையமைத்ததற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1992 தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். 1995 ஆசை திரைப்படம் இவருக்கு மற்றொரு மாநில திரைப்பட விருதை கொண்டு வந்தது. பாட்சாவிற்கு தமிழ்நாடு கலை மற்றும் கலாச்சார அகாடமி விருது கிடைத்தது. ஸ்கிரிப்ட் முதல் திரையிடல் வரை உலகின் அதிவேக திரைப்படம் என்று சிவப்பு மலைக்காக கின்னஸ் உலக சாதனையில் அவர் விருதை பெற்றார். தினகரன், சினிமா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஸ்கிரீன் போன்ற பல பத்திரிகைகளின் விருதுகளால் அவர் கௌரவிக்கப்பட்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான ஃபிலிமர் விருதையும் வென்றார். கன்னட திரைப்படமான அமிர்த வர்ஷினி என்ற திரைப்படத்திற்காக ஃபிலிமர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இன்றும் சமூக வலைதளங்களில் தேவா கானா கிட்ஸ் என்று பார்த்தால் மில்லியன் கணக்கில் அந்த பாடல்களை கேட்டு ரசிகர்கள் ரசித்து கொண்டு இருப்பார்கள் இருக்கிறார்கள். அதே ஒன்று தேவா லவ் கிட்ஸ் என்று பார்த்தால் அதுவும் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இன்றும் ரசிகர் மனதில் இசையால் வாழ்ந்து கொண்டிருப்பவர் மாபெரும் இசையமைப்பாளர் தேவா அவர்கள். இசையை ரசிக்கும் மனித உலகம் இருக்கும் வரை தேவா அவர்களின் இசை இந்த மண்ணில், காற்றில், மரத்தில், செடியில், நீரில், வானில், மலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.